ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். வடுவியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளோடையும் சகல சௌபாக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து ஒரு தம்பதி வந்து இருந்தாங்க. தன்னுடைய கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டதா, எனக்கு வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சின்ன குழந்தை இருக்குது, 9 மாதம் குழந்தை இருக்குது அப்படின்னாங்க. சரி, அது பொன் குழந்தை இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னாங்க. சரி, நம்ம வந்து குறி கேட்டோம், அம்பாலண்டை குறி கேட்டேன், 5 வந்தது. சரி, செஞ்சிடலாம். இது வந்து 3-4 பழிதான் ஏற்பட்டுறாங்க கண்டிப்பாக. காரணம் வந்து என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஊமத்தங்காய் இந்த பாருங்க, இதுதான் ஊமத்தங்காய். இந்த ஊமத்தங்காயை வச்சு எப்படி வசியம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து மனைவி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து இந்த பிள்ளையார் மணி வச்சுருக்கேன், லவங்க வச்சுருக்கேன், அப்புறம் அவருக்கும் வந்து இந்த குண்டுமணி, அவருக்கும் வந்து அந்த கணவருக்கும் லவங்க வச்சுருக்கேன், குண்டுமணி வச்சுருக்கேன், மாவில் பொம்மை பிடிச்சி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து அந்த பெண்ணோட பேர், இந்த பையனோட பேர், லவங்க வச்சுருக்கேன், அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஜாதகம் எழுதி வச்சுருக்கேன், பைரவர் மாலை போட்டிருக்கேன், அப்புறம் 4 தீபம் ஏற்றிருக்கேன், தூபம் ஏற்றிருக்கேன், ரெண்டாவது ஒரு தேங்காய், வாசனையான பழம், ஏன்னா இது வந்து சுடுகாட்டில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக இந்த பூஜை, அப்புறம் அவுள் பொறி கடலை எல்லாமே வச்சுருக்கேன், அப்புறம் ஷட்கோணம் போட்டிருக்கேன், தானியத்தில் ஷட்கோணம் போட்டு நடுவில் வந்து அவங்களோட பேர் எழுதி இதை இந்த பழத்தையும் வசியம் பண்ணுற பழத்தையும் வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து இப்போ எந்திரம் வச்சுருக்கேன் விவாஸ். இப்போ எந்திரத்தில் வந்து இந்த பெண்ணோட குலதெய்வம், இந்த பையனோட குலதெய்வம், விநாயகர் பூஜை, அப்புறம் குலதேவதா பூஜை, ரெண்டாவது இவங்க ரெண்டு பேர் ஜாதகம், ஏன்னா இணை பிரியாத இருக்கணும், ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்றதுக்காக, அப்புறம் வசியம் மந்திரம், இதெல்லாம் எழுதி இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க விவாஸ். இப்போ வந்து எல்லாரையும் அப்புறம் இது செய்யறதுக்கு வந்து பௌர்ணமி அமாவாசை இரவில் தான் செய்யணும், நைட்டு 10-11 மணிக்கு மேலே தான் செய்யணும். ரெண்டாவது, பகலில் இது செஞ்சால் பழிதம் உண்டாகாது, ஏன்னா சூரிய அஸ்தமனுக்கு அப்புறம் தான் செய்யணும் விவாஸ். இப்போ இதுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா அவுள் பொறி கடலை வச்சுருக்கேன், அப்புறம் வந்து அத்தர் சென்ட் வச்சுருக்கேன் விவாஸ். அத்தர் சென்டில் தான் வந்து தீபம் ஏற்றணும். இப்போ வந்து நீங்கள் 7 எண்ணெய் எடுத்திருக்கேன், 4 அகில், 7 எண்ணெய் எடுத்திருக்கேன். 7 எண்ணெயில் வந்து விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய், அதில் இந்த ஒரு சொட்டு இந்த அத்தர் சென்ட் போடுறேன் விவாஸ். இந்த பாருங்க, அத்தர் சென்ட்டு எல்லாத்துலேயுமே இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லிப்பூ சென்ட்டு தான் இது போடணும், மல்லிப்பூ ரோஜா தான் யூஸ் பண்ணணும், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த அத்தர் சென்ட் யூஸ் பண்ணிவிட்டு, ரெண்டாவது வந்து இந்த செப்பு கம்பியால் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் ரெண்டு பேருக்கும். இந்த பாருங்க, ரெண்டு பேருக்கு வந்து செப்பு கம்பியால் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஊமத்தங்காய் நீங்கள் வந்து மனமாற வேண்டிக்கணும். ரெண்டாவது, நான்வெஜ் ஐட்டம்ஸை சாப்பிடக்கூடாது, 3 நாளைக்கு உபவாசம் மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்து இது வந்து குரு தீட்சை இல்லாத செய்யக்கூடாது, குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாத இது செய்யக்கூடாது விவாஸ். இப்போ எந்த இடத்துல எல்லாமே நான் எழுதிட்டேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் விவாஸ். இதை பாருங்க, இதை இப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன், மந்திரத்தை சொல்லிகிட்டே ஃபோல்டு பண்ணிகிட்டே வரேன். ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்துட்டு இப்போது இந்த முள்ளுக்காய் எடுத்துக்கிறேன், இந்த முள்ளுக்காய் எடுத்து இது உள்ளே வச்சிடுறேன். இதை பாருங்க, இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா வச்சுட்டு இதை ஃபோல்டு பண்ணிடுறேன். இதை பாருங்க, ஃபோல்டு பண்ணிடுறேன் விவாஸ். நல்லா உள்ளே போயிடணும், துமிட்டிக்காய் உள்ளே, இந்த ஊமத்தாங்க உள்ளே, இது ஃபுல்லாக போயிடணும். போயிட்டு இதை நல்லா ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பஞ்சை கயிறு பாருங்கள், இந்த பஞ்சலோக கயிறுக்கு பாருங்கள், அதில் நல்லா இப்படி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. முள்ளு கையில் கிழிக்காத பண்ணிக்கோங்க, இது வந்து விஷம், இந்த காய் வந்து ரொம்ப விஷமானது. நல்லா ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிடுங்க இந்த பஞ்சு கலரில், ஏன்னா இவங்க வசமாகணும், இவங்கக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனமாற வேண்டிட்டு ஒன்றுமே தெரியாத இந்த பஞ்சு கலரில் நல்லா சுற்றி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இவங்கக்கிட்ட வச்சிடறேன் நான். வச்சுட்டு இதுக்கு வந்து ரத்த சந்தனம் போடுறேன், ரத்த சந்தனம் போட்டுறேன். ரெண்டாவது, இது வந்து பன்னீர் ஜவ்வாது கஸ்தூரி மஞ்சப்பொடி, பூசிக்கிற மஞ்சப்பொடி, அப்புறம் கோமியம் எல்லாமே கலந்து இதில் வச்சிடுறேன். இந்த பொம்மைக்கும், இந்த பெண்ணோட பொம்மைக்கும், இந்த பையனோட பொம்மைக்கும் வச்சிடுறேன்.
வச்சுட்டு ரெண்டு மல்லிப்பூ வாசனையாக இருக்கிறதுக்கு வச்சிடுறேன். அப்புறமா வந்து அத்தர் சென்ட்டு, அத்தர் சென்ட்டையும் வந்து இந்த பொண்ணு மேலேயும் இந்த பையன் மேலேயும் தெளிச்சிடுறேன். தெளிச்சுட்டு அந்த மந்திரத்தை மட்டும் நான் சொல்லலை. இப்போ வந்து இந்த துமிட்டி, இந்த ஊமத்தங்காவை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இதை வந்து துமிட்டிக்காவும் வச்சு பண்ணலாம், ஊமத்தங்காயும் வச்சு பண்ணலாம். இது வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் செய்யணும். கண்டிப்பாக இது மூணு நாளில் அந்த பையன் விட்டுட்டு போனாலும் சரி, இந்த பொண்ணு விட்டுட்டு போனாலும் சரி, எப்படியும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். இது இது கண்டிப்பாக வந்து சேர்த்துரும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து இது குரு தீட்சை இல்லாத இது செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து இடுகாட்டில் கொண்டு போய் இந்த பொம்மையும் அந்த துமிட்டிக்காயும் வைக்க போகிறோம். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து இது வந்து குரு தீட்சை இல்லாத, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து உண்மையாக இருக்கிற பட்சத்தில் செய்யணும். தப்பான முறை வந்து செஞ்சால் நமக்கே தீங்கு விளைவிக்கும் விவஸ். அது மட்டும் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி விவஸ்.